இப்போ பார்த்தீங்கன்னா நாம் வந்து சேவல் பொட்டை அதாவது சேவல் கோழி வந்து பேட்ச் போடுறது இப்படி அதாவது ஒரு அது ஒரு முக்கியமான நல்ல சேவலாக இருக்கும் அதில் அதே மாதிரி குஞ்சு வரணும்னு நம்ம நினைப்போம் அதுக்காக என்ன பண்ணலான்னா இப்போ பேஜ் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அதுக்கு எப்படி சொல்கிறது சேவலுக்கு வந்து நல்ல தரமான கூண்டாக இருக்கணும் எப்படி சொல்கிறது உள்ளே வந்து ஒரு சேஃப்டியாக இருக்கணும் அதாவது வெளியே இருக்கிற சேவல் போய் அதை அளவுக்கு இருக்கக்கூடாது இந்த மாதிரி வலையை வச்சு ஃபுல்லாக சுற்றியும் அந்த வலையை வச்சு கட்டி விட்டுடணும் அந்த வலையை வச்சு கட்டிட்டு அடுத்தது உள்ள கூண்டுக்குள்ளே வந்து இந்த சேவல் காலில் அடிபட்டு இந்த புண்ணாகிற மாதிரி அது மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது எப்படின்னா இந்தளவுக்கு கீழே தான் போட்டிருக்கேன் நான் பிரச்சனை இல்லை அடுத்தது கோழி இது வந்து நம்ம சேவல் வெள்ளைக்கால் கீரி வெள்ளைக்கீரி அதுக்கு வந்து என்ன போட்ட போட்டிருக்குன்னா வெள்ளை போட்ட போட்டிருக்கேன் அடுத்தது கூண்டுக்குள்ளே வந்து என்னென்னா இந்த தீனி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் தீனி வைக்கணும் அடுத்தது அங்கே பாருங்க ஒரு குண்டா உள்ளே வச்சுருக்கேன் அது எதுக்காகனா கோழி வந்து முட்டைடுறதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சேவல் வந்து எப்படி இருந்தாலும் பிரச்சனை சேவல் கோவிச்சினாலே அது வந்து கோழி அணையறதுக்கு வந்து தகுதியான சேவல் தான் ஆனால் விடை வந்து அப்படி கிடையாது விடை வந்து நமக்கு கேவும் ஒரு முட்டைடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கேவும் அப்போ நம்ம சேவல் கூட சேர்த்துனோம்னா மட்டும்தான் கோழியோட சேவலோடு சேரும் இல்லைன்னா வந்து அது கூட சண்டை போட்டுட்டு அது முட்டை வைக்காது அதனால் இது முக்கியமாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக இந்த பேஜ்னால் இப்போ பாருங்கள் இதுவும் வெள்ளைக்கால் சே சேவல் அந்த கோழி வந்து வெள்ளைக்கால் கோழி ரெண்டு சேரும்போது வந்து ஒரே மாதிரி அதாவது எப்படி சொல்கிறது இதே சேவல் மாதிரி குஞ்சு வரும் என் கணிப்பு அப்படி அதனால் பேட்ச் போடனா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து கோழிக்கு வந்து வெயில் இருக்கக்கூடாது அதுதான் மெயின் வெயில் அப்புறம் தண்ணி தீனியெல்லாம் வந்து கரெக்டாக வச்சோம்னா கரெக்டாக ஒரு பேட்சுங்கும் போது ஒரு பேட்ச் கரெக்டாக நம்ம முட்டை எடுத்து அடக்கூட்டி வச்சோம்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி குஞ்சு தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு சேஞ்ச் ஆகலாம்